ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. என்னதான் காலங்கள் உருண்டோடினாலும் டெக்னாலஜி வேற லெவல்ல வளர்ச்சி அடைந்தாலும் இன்னும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மர்மங்கள் புதஞ்சு கிடக்க தான் செய்யுது. சோ அப்படி புதஞ்சு கிடக்கிற சில மர்மங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கூடவே Facebook அண்ட் WhatsApp பேஜ் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்க. இது 1972 வருஷத்துல ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல பார்த்தினா குரூப் ஆஃப் ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் பாப்பா நியூ கினியால இருக்க சதுப்புல காடுகளுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து கண்டுபிடிக்கிறாங்க. தெரிஞ்சவுடனே இந்த பிளேன் ஓடிட்டு வந்த க்ரூ மெம்பர்ஸோட டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்னலிஸ்ட் எல்லாம் வலவிசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப இந்த பிளேனோட இன்ஜினியரான கிளியரன்ஸ் லெமிக்ஸ் அப்படின்றவர் வாஷிங்டன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப லெமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வயசு 90 வயசாயிருந்துச்சு. அந்த 90 வயசான அவர்கிட்ட ஜெர்னலிஸ்ட் எல்லாம் கேட்ட ஒரே கேள்வி இதுதான், எ
சக்சஸ்ஃபுல்லா தாண்டி போயிட்டோம். ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா தாண்டி போனாலும் அதுக்கடுத்து அங்கிட்டு இருந்த ஜப்பான் காரர் இருக்கேன் பாத்தீங்களா, அவன் குறி பார்த்து எங்க பிளேனோட ரைட் விங்ல சுட்டுட்டான். அப்படி சுட்டோன்னு எங்க பிளேன்ல இருந்த ஃபியூவல் ஃபுல்லா தீர ஆரம்பிச்சிருச்சு. எங்க பிளேனும் பாத்தீங்கன்னா தாறுமாறா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இன்னோட நம்மளுடைய கதை முடிஞ்சிடா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்களுடைய அதிர்ஷ்டவசமா என்னன்னு தெரியல, தாறுமாறா பறந்து போயிட்டு இருந்த எங்க பிளேன் தண்ணிக்குள்ள விழுகாம ஆஸ்திரேலியால இருக்க சதுப்புல காடுகளுக்குள்ள விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததோட மட்டும் இல்லாம அந்த பிளேன் குள்ள இருந்த எங்களுக்கு எதுவுமே ஆகவும் இல்ல. சோ அப்படிதான் அந்த பிளேன் அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிமிக்ஸ் சொல்லிருக்காரு. இதை கேட்டோன்னு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பயங்கர ஆர்வமா, சார் ஒரு வழியா நீங்க பிளேன் கிராஷ்ல உயிர் பிழைச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு லிமிக்ஸ், என்னதான் அவ்வளவு பெரிய விமான விபத்துல நாங்க அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சாலும் அதுக்கடுத்து நடந்த சில நாட்கள் எங்களுக்கு நரகத்தையே கண் முன்னாடி காட்டுச்சு. ஏன்னா எங்க விமானம் விழுந்த இடத்த சுத்தி எங்க பார்த்தாலும் காடுகளா தான் இருந்துச்சு, எங்கேயுமே குடியிருப்புல பார்க்கவே முடியல. நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு சொல்லி எங்க விமானம் விழுந்த இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து பார்த்தோம். ஆனா என்னதான் நடந்து பார்த்தாலும் சுத்தி காடுகள் மட்டும்தான் தெரிஞ்சே தவிர ஒரு வீட கூட எங்களால பார்க்கவே முடியல. சோ இப்படியே நாட்கள் ஓடிச்சு. எங்கிட்ட இருந்த உணவும் திந்துச்சு, தண்ணியும் திந்துச்சு, கடைசியில பசி பட்னின்னு சொல்லிட்டு வாட ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல எங்களுக்கு ஆலுசினேஷனும் பயங்கரமா வந்துச்சு. அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட டிப்ரெஷன் போய் நாங்க எல்லாரும் மயக்கம் அடைற நிலைமைக்கு வந்தோம். ஆனா அந்த ஒரு டைம்ல தான் எங்க லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு முன்னாடி சில பேர் வந்து நின்னாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அந்த காட்டு பகுதியில வந்த நேட்டிவ் டிரைப்ஸ். அன்னைக்கு மட்டும் அவங்க கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தலாம், இன்னைக்கு நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க லிமிக்ஸ் சொன்னாரா. சோ இப்படி லிமிக்ஸ் அவருடைய குரூவும் பயங்கர டிஃபிகல்ட்டியான டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுடைய லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்துச்சு பாத்தீங்களா. அதே மாதிரியான மிராக்கிள் நம்ம லைஃப்லயும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எக்கச்சக்கமான பேர் இயங்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளும் நம்ம லைஃப்ல எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருப்போம். அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எப்படா நம்ம லைஃப்ல இருந்து போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் ஆஸ்ட்ரோடாக். அது என்ன ஆஸ்ட்ரோடாக் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த ஆஸ்ட்ரோடாக் அப்படின்றது பேர் தான் கிடையாது, இது ஒரு ஆப். இந்த ஆப் குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜோதிடர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பிறந்த தேதி அந்த டைம் சொன்னோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, எந்த டைம்ல டிஃபிகல்ட்டியான டைம் வரும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அண்ட் எப்ப நம்ம லைஃப்ல மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை அங்க இருக்கிற ஜோதிடர்கள்ட்ட நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எஸ், நாங்களும் எங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு காலகட்டம் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஒரு ஆப்பை கேள்விப்பட்டு அந்த ஒரு ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருக்கிற பிராச்சி அப்படின்ற ஒரு ஜோதிடர் போய் பேசணும். அப்படி பேசுறப்ப எங்களுக்கு மட்டுமே க்ளோஸ் ரிலேஷன்ல தெரிஞ்ச சில பர்சனலான விஷயங்களை கூட அவங்க கிளியர் கட்டா எங்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, எங்க லைஃப்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி எந்த டைம்ல எங்களை விட்டு விலகி போகும் அப்படின்றதையும் கிளியர் கட்டா எங்கிட்ட சொன்னாங்க. சோ இந்த ஒரு விஷயம் எங்க லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனாலே அவங்ககிட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு நாங்க புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல எக்கச்சக்கமான டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு ஜாப் எப்ப கிடைக்கும் தெரியாம இருக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆகணும் கூட தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோசிக்காம நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்ட்ரோடாக் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற ஜோதிடர்கள்ட்ட யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். அப்படி பேசுற ஃபர்ஸ்ட் சாட்
எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு.
ஆன்சியட்டி ஏலியன்ஸ். எஸ் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான பிளேசஸ்ல அந்த காலத்து குகைகள் நிறையவே இருக்கும். அந்த மாதிரியான குகைகளை நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா சில ஆன்சியன்டான ஓவியங்களை நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அந்த ஓவியங்கள் எல்லாம் பாக்குறப்ப அந்த காலத்துல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் ஓவிய கலையில சிறந்து விளங்கியிருப்பாங்க, அதனாலதான் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குகைகள் இருக்கிற ஓவியங்களையும் நம்ம ஒன்னு சேர கலெக்ட் பண்ணி ஒன்னா வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா இமேஜினேஷன்ல வரையப்பட்டிருக்க மாதிரியே இருக்காது. அதற்கு மாறா வினோதமா அவங்க நேரடியா ஏதோ ஒன்னு பார்த்ததுதான் அவங்களோட மைண்ட்ல வச்சு வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியுது. அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆஸ்திரேலியால இருக்கிற வேஞ்சனா குகை ஓவியங்கள். இந்த ஒரு குகை ஓவியங்களை போய் பார்த்துட்டு வந்த எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இதுல வரையப்பட்டிருக்கிற உருவங்கள் எதுவுமே மனிதர்களோட உருவங்கள் மாதிரியே தெரியல, அதற்கு மாறா வேற ஏதோ வினோதமான கிரியேச்சரோட உருவங்கள் மாதிரி இருக்கு. அதுல இதுல இருக்கிற உருவங்கள் எதுவுமே அவங்க இமேஜினேஷன்ல வரைஞ்ச மாதிரியும் தெரியல, அவங்க கண் கூட பார்த்ததை வச்சுதான் வரைஞ்ச மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூரிஸ்ட் இதை சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படிதான் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட போயிட்டு இந்த ஓவியங்களை பத்தி கேட்கிறப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குகையில இருக்கிற ஓவியங்கள் எதுவுமே பொய்யோ இல்லைன்னா கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. இந்த ஓவியங்கள் இருக்கிற உருவங்கள் எல்லாமே எங்களோட முன்னோர்கள், அவங்க வானத்துக்கு மேல இருப்பாங்க. நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணோம் அப்படின்னா அவங்க வானத்துல இருந்து சொர்றன்னு கீழே இறங்கி வருவாங்க. அப்படி வர்றவங்க தப்பு செஞ்சவங்களை தன்னோட கையில வர்ற ஒளிய வச்சு அழிச்சுட்டு மறுபடியும் வானத்திலேயே போய் மறைஞ்சிருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த ஓவியங்களே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாருமே சொல்லிருக்காங்க. சோ இவங்க சொன்னதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெஃபரன்ஸா சொல்றது எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி ஏலியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏலியன் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஓவியங்கள் இருக்கிற உருவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏலியனோட தான் ஒத்து போகுதே தவிர வேற எந்த ஒரு கிரியேச்சரோடய ஒத்து போற மாதிரி தெரியல. ஆனா எனக்குதான் இப்படி சில பேர் சொன்னாலும் வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க அவங்க சொன்னது ஏலியனா மேல இருந்து வருதுன்னு சொல்லல, மலமேகங்கள் இருக்கிறப்ப மலமேகத்துல இருந்து இடையில வர மின்னல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மின்னல தான் அவங்க அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. இதை நீங்க ஏலியன்களையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்றாங்க. ஆனா மின்னல ரெஃபரன்ஸா சொல்றாங்க அப்படின்னா அவங்க டேரக்டாவே மின்னல்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, அதற்கு மாறா அவங்க முன்னோர்கள்னு சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அதே நேரத்துல அவங்க கைகள் இருக்கிற ஒளி வசதி அழிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அவசியம் இல்லை இல்லையா. சோ அதை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம இந்தியால இருக்கிற சட்டீஸ்கருக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சட்டீஸ்கர்ல இருக்கிற குகை ஓவியங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற ஓவியங்கள் இருக்கிற மண்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு மண்டை நம்ம இப்ப மாட நேரால ஒரு ஏலியனோட மண்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஒரு இமேஜினேஷனோட அப்படியே ஒத்து போற மாதிரி அந்த ஓவியத்துல இருக்கிற மண்டையும் இருக்கு. சோ அதன்படி பாக்குறப்ப இங்க வரையப்பட்ட ஓவியங்களும் மேபி ஏலியனை பார்த்து வரைஞ்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. சரி, இதை கூட ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம யூஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற சில குகைகள் பாத்தீங்கன்னா கெட் ஆஃப் சிம்பலோட ஓவியங்கள் இருக்கும். அந்த உருவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உருவங்கள் கிட்டத்தட்ட ஏலியனோட உருவத்தோட தான் ஒத்து போகவே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இமேஜினேஷன்ல ஒருத்தர் வரையறாரு அப்படின்னா அது அவரால் மட்டும் தான் வரைய முடியும். அவர் இமேஜின் பண்ற அதே தோற்றத்தை இன்னொருத்தரால இமேஜின் பண்ணி வரைய முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தானே. சோ அப்படி பாக்குறப்ப ஆஸ்திரேலியால இருக்கிற ஒருத்தர் அதே நேரத்துல இந்தியால இருக்கிற ஒருத்தர் அதே நேரத்துல யூஎஸ்ல இருக்கிற ஒருத்தர் எப்படி ஒரே மாதிரி இமேஜின் பண்ணி ஒரே மாதிரியான உருவங்களை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இமேஜின் பண்ணி வரையல, அவங்க கண்களால பார்த்த ஏதோ ஒரு விஷயத்தை தான் வரையவே செஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது இல்லையா. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன, அவங்க எல்லாருமே இமேஜினேஷன்ல ஒரே மாதிரி திங்க் பண்ணி தான் வரைஞ்சாங்களா, இல்ல ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்துட்டு போனதை பார்த்து தான் அதை அப்படியே வரைஞ்சிருக்காங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டரி அஞ்சுகுனி லேக். இது நடந்த காலகட்டம் 1930 காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்துல ஜோ லேபல் அப்படின்ற ஃபர் டிராப்பர் கனடாவோட வடக்கெல்லை கோடியில இருக்கிற அஞ்சுகுனி லேக்கு பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவர் டிராவல் பண்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனோட ஃபர் டிராப்பர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த ஃபர் டிராப்பர் அப்படின்ற வேலை வேறதும் கிடையாது. அந்த காலகட்டத்துல சில பேர் எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை அடித்து அதோட தோல் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த தோலை கொண்டு வந்து வெகுமதிக்கு நிறைய விற்பாங்க. சோ அவங்கள தான் பாத்தீங்கன்னா ஃபர் டிராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபர் டிராப்பர் தான் இந்த ஒரு ஜோ லேபல் அப்படின்ற ஒருத்தர். இவர் தான் பாத்தீங்கன்னா இப்ப கனடாவோட வடகுடி பகுதியில் இருக்கிற அஞ்சுகுனி லேக்கு பக்கத்துல ஃபர் டிராப்புக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பிளேஸ பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது வடகுடி பகுதி இல்லையா. சோ அதனாலே அங்க டெட்லியஸ்டான கிளைமேட் நிலவும். அங்க எப்ப பார்த்தாலும் பனி கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டே இருக்கும். அங்க குளிரும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ அதனாலேயே அவர் டிராவல் பண்ற அந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா மக்கள் தொகை அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. இருந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா தன்னோட வேட்டைக்காக தான் இந்த ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்க ரொம்ப தூரம் அவர் நடந்து வந்ததுனால இவர் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிடறாரு. சோ அந்த சோர்வை கொஞ்சம் நீக்கிறதுக்காக பக்கத்துல ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் கிளேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வில்லேஜ் மக்கள்கிட்ட போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்படி தேடுறப்ப தூரமா அவரோட கண்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் தென்படுது. அப்படி தென்பட்ட உடனே அவர் அந்த வில்லேஜ் நோக்கி நடந்து போறாரு. அப்படி நடந்து போறப்ப அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பாதி சாப்பிட வச்ச மாதிரியான தட்டுகளும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலயே துணியை கைவிசியை வச்சு தச்சத பாதிலே அதே இடத்துல வச்ச மாதிரியும் இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப அவருக்கு அந்த அளவுக்கு பெருசா ஸ்ட்ரேஞ்சா தெரியல. ஏன்னா நார்மலா மனிதர்கள் இருந்தா இந்த மாதிரி இருப்போம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு வில்லேஜ்ல அவருக்கு ஸ்ட்ரேஞ்சா
தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்க மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு வில்லேஜ்ல அவரால் ஒரு மனுஷன கூட அந்த டைம்ல பார்க்கவே முடியலையா. சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு வேற லெவல்ல திகில கிரியேட் பண்ணுது. என்னடா இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே இப்பதான் மனிதர்கள் செஞ்ச மாதிரி இருக்கு, செஞ்சுட்டு வச்சுட்டு போன மாதிரி இருக்கு, ஆனா ஒருத்தன கூட அந்த வில்லேஜ்ல காணாமடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சரட்டு சரட்டு உள்ள போயிட்டு பாக்குறாப்புல, ஆனா எந்த ஒரு வீட்லயுமே யாருமே இப்ப அங்க இல்லவே இல்ல. இவங்க எல்லாம் எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப அந்த வில்லேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு புதைக்காடு இருக்கு, அதாவது கிரேவியார்டு இருக்கு. அந்த கிரேவியார்ட அவர் பாக்குறப்ப வேற லெவல்ல திகில் அடைஞ்சிருவாரு அப்படின்னு தான் சொல்லியானோ. நார்மலா கிரேவியார்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், சில பேரை புதைச்சிருப்பாங்க, புதைச்சதுக்கு மேல சிலுவை சிம்பல் ஏதாச்சும் வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அந்த ஒரு கிரேவியார்ட்ல இருக்கிற எல்லா கல்லறைகளுமே தோண்டி எடுக்கப்பட்டு உள்ள எந்த விதமான சடலங்களுமே இல்லாத மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லா கல்லறைகளுமே எம்டியா இருக்கு. அதை பாக்குறப்பதான் ஒரு வேற லெவல்ல பீதி ஆயிடுறாப்ல, ஆத்தாடி அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா, லாஸ்ட் ஒன்னு ஒரு வரைக்கும் இங்க இருந்த மக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க போல, இப்ப நம்ம வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்து இங்க இருக்கிற எல்லாரும் எங்கிட்ட ஓடி போயிட்டேன், அப்படி போறப்ப வினோதமா ஏதோ ஒரு சம்பவம் வேற நடந்திருக்க போல, ஏன்னா இங்க இருக்கிற கல்லறை எல்லாமே தோண்டப்பட்டிருக்கு, உள்ள சடலங்களையும் காணா, இதுக்கு மேல நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கும் ஆபத்தா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இதை கம்ப்ளைண்டும் பண்றாப்ல. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்த போலீஸ்காரங்களும் விரைந்து வந்து அந்த வில்லேஜ கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை சர்ச் பண்ணி பார்த்தாலும் அங்க இருந்த கிராமத்து மக்கள் எங்க போனாங்க அப்படின்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அவங்க எதுக்காக அதை காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்தில் அங்க இருந்த கிரேவியார்டோட கல்லறைகள் எல்லாமே ஏன் தோண்டப்பட்டு அங்க இருக்கிற சடலங்கள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அது அந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அங்க இருந்த வில்லேஜ் மக்கள் ஏன் அங்க இருந்து காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சோ அதனாலேயே இதுநாள் வரைக்கும் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியானோ. இதை பத்தி சொல்றப்ப சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் அவங்க விருப்பப்படி தான் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி போறப்ப அவங்களோட கால் தடங்கள் எல்லாமே அளவுக்கு அதிகமான பணி விழுந்ததுனால அந்த தடங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா என்னத்தை தான் சில பேர் இப்படி சொன்னாலும் வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், அங்க இருக்கிற கிராம மக்கள் அவங்க விருப்பப்படி தான் காலி பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கிருவோம், ஆனா அப்படி போயிருந்தாங்க அப்படின்னா அப்படி போறவங்க அவங்க தச்சிட்டு இருந்த துணி அப்படியே வச்சுட்டு போவாங்க, காய வச்ச தண்ணி அப்படியே வச்சுட்டு போவாங்க, கூடுதலா சாப்பிட சாப்பாட பாதிலேயே வச்சுட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் அந்த கிராமத்தை விட்டு போறவங்க போறப்ப நான் மட்டும் தனியா போக மாட்டேன், நான் புதைச்சு வச்சிருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் கூடவே எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு சடலத்தையுமா தோண்டி எடுத்துட்டு போவாங்க. இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சம்திங் ஏதோ வினோதமான நிகழ்வு அங்க நடந்திருந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடந்திருக்கணும், இல்லாட்டினா அங்க இருந்த கிராம மக்கள் திடீர்னு அங்க இருந்து மிஸ்டீரியஸான முறையில டிசப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. அதாவது காற்றோட காற்று அவங்க காணாம போயிருக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டரி லே லோயான் மிஸ்டரி. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வதந்தி பரவுனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தலையில்லாத முண்டை ஒரு தடவை ரத்த காட்டை ஒரு தடவை வீட்டு விட்டு வெளியே வந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கச்சக்கம் பேர் பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அதை கேட்டு நம்மளும் பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் சுவிட்சர்லாந்துல இருக்க ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஆன மால்ஸ் அப்படின்ற ஒரு ஊர்லயும் பரவ ஆரம்பிச்சு. அப்படி பரவன அந்த ஒரு கிரியேச்சரோட பேர் தான் லே லோயான். இந்த லே லோயான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, நல்லா பழத்தையா பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியே தான் இருக்கும். ஆனா என்னதான் பாக்குறதுக்கு அது மனுஷ மாதிரி இருந்தாலும் அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அணிஞ்சிருக்க மாஸ்கும் பாக்குற எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுரும். அது மட்டும் இல்லாம இது ஊருக்குள்ள எல்லாம் தெரியவே தெரியாது, ஊரை சுத்தி இருக்கிற காடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த காடுகளுக்குள்ளதான் அலைஞ்சு தெரியவே செய்யுமா. இப்படி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்த இந்த ஒரு லே லோயான அந்த மால்ஸ் அப்படின்ற வில்லேஜ்ல இருக்க எக்கச்சக்க மக்கள் இரவு நேரங்களை பார்த்ததாவே சொல்றாங்க. இன்னும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லே லோயான வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாலே வெளியிடவும் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பாக்குறப்ப இதெல்லாம் உண்மை மாதிரியாடா இருக்கு, இதெல்லாம் ஃபேக் வீடியோ அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுவோம். ஆனா அதே வீடியோ எடுத்து போய் அந்த வில்லேஜ் பீப்புள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இதை போய் நீங்க பொய்னு சொல்றீங்க, இதெல்லாம் உண்மைங்க, நீங்க நம்பலாம் அப்படின்னா நைட் எங்க ஊருக்கு வாங்க, நாங்களே உங்களை காட்டுக்குள்ள கூட்டு போய் அந்த கிரியேச்சரை காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படி சொன்ன அந்த கிராம மக்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்னு சொல்றீங்க, மேபி அது ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு மனுஷன் உங்களை பயமுறுத்துறதுக்காக கூட இப்படி ட்ரெஸ் போட்டு தெரியலாம் இல்லையா, அதை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க போல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கிராம மக்கள் எல்லாம் செம்ம கோபமாகி, அதை முன்னப்பட நீ கண்ணால பாத்திருக்கியா, அது போட்டுக்க ட்ரெஸ் எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா, அது எவ்வளவு தடிமனா இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரெஸ் எல்லாம் சாதாரண மனுஷன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படி போட்டாலும் அவன் வெந்தே செத்து போயிருவான். சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ட்ரெஸ் ஒன்னு போட்டுட்டு தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கிரியேச்சரா தான் இருக்கணும், சோ அது மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் நெட்டிசன்கள் இதை ஃபேக் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த கிராம மக்கள் இது உண்மையான கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. சோ அதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் இந்த லே லோயான் பாத்தீங்கன்னா தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் அந்த மால்ஸ் அப்படின்ற கிராமத்துல நிலவிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டரி மிஸ்டரி லைன். நாங்க இப்ப காமிக்கிற இந்த ஒரு இமேஜ் நீங்களே பாருங்களேன், இதை பாக்குறதுக்கு பயங்கர வினோதமா இருக்கல, ஏன்னா உயிர உயரமா வளர்ந்துருக்கிற அந்த மரத்துக்கு கீழே அடிப்பாகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல யாரோ கோடு போட்ட மாதிரி கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல. இதை நார்மலா பாக்குறப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், மேபி எவ்வளவு போட்டோஷாப்ல தான் அதை விளையாண்டு இருக்கா, அப்படி விளையாண்டனால தான் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே மாதிரி லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி
நம்ம சொல்லலாம் இல்லையா. சப்போஸ் போட்டோஷாப்ல எவனும் விளையாடல அப்படின்னா மேபி அங்க எவனாச்சும் ஒருத்தையும் போய் கருப்பு கலர் பெயிண்ட் எல்லா மரத்திலும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் அடிச்சிருக்கலாம். அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் அதை போட்டோ எடுத்து மக்கள் மத்தியில பரப்பிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம் இல்லையா. ஆனா அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லியானோம். இது போட்டோஷாப் பண்ணப்பட்ட இமேஜும் கிடையாது, அதே நேரத்தில் யாரோ போய் பெயிண்ட் அடிச்சனால இது உருவானதும் கிடையவே கிடையாது. அப்படின்னா இந்த பெர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட் லைனை வேற யாரோ உருவாக்கிருப்பா, மேபி ஏலியன் வந்து உருவாக்கிருக்குமா, இல்லாட்டா அமோனசியமான ஏதாச்சும் ஒரு சக்தி வந்து உருவாக்கிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நீங்க ரொம்ப திங்க் பண்ற அளவுக்கு இது ஏலியனோ இல்லாட்டா அமோனசியமான சக்தியை வந்து அதை கிரியேட் பண்ணவே கிடையாது. நேச்சரை நேச்சரில் உருவாக்கின ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும், ஒரு மரத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா அது நார்மலாக பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா மரத்துலையும் பெர்ஃபெக்டாக ஒரே கைட்டில் லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது நேச்சர் உருவாகிறதுக்கு பாசிபிளே இல்லையடா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த ஒரு ட்விஸ்டே நடக்குது. இந்த மரங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டுக்குள்ளே இருக்குது, அதாவது ஒரு குளத்துக்குள்ளே இருக்குது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா விண்டர்லேருந்து ஸ்ப்ரிங் காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீரால் நிரம்பியிருக்கும். அந்த தண்ணி எது வரைக்கும் நிரம்பியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் தான் தண்ணி இருக்குமா. ஸோ விண்டர் டு ஸ்ப்ரிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியால் நிரம்பியிருக்கிறதுனாலே அந்த மரங்களோட அடிப்பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருத்து போயிருக்குமா. ஸோ ஒன்ஸ் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்தி காஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த மரத்தோட விசுவோட நம்ம பார்க்குறப்ப அந்த மரங்களோட கருப்படைஞ்சு போன அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எல்லா மரத்துலையுமே பெர்ஃபெக்டாக ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்குமா. அதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு செம்மையான ஒரு இல்யூசனை கூட கிரியேட் பண்ணும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஒரு மிஸ்டரியில் என்ன நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஒரு விசுவில் நீங்கள் அந்த ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்களே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடியில் வளர்த்து அந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தண்ணி இருக்கும் போதே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்துட்டு திடீர்னு அதை வத்த வச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் கருப்படைஞ்சு போன ஒரு லைனு உங்களாலேயே ஃபார்மாரதாக பார்க்க முடியும். ஸோ இதன்படி பார்க்குறப்ப இதுக்கு பேர் மிஸ்டரி லைன் அப்படின்றத விட நேச்சுரல் லைன் அப்படின்றது தான் பெர்ஃபெக்டான நேமாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளூ வூட்ஸ். நாங்கள் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இந்த ஒரு இமேஜ் நீங்களே பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக தெரியும்ல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு மரக்கட்டையை பார்த்தோன்னா அந்த மரக்கட்டையில் இருக்கிற பட்டை என்ன கலர்லாம் பார்த்துருப்போம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ப்ரௌன் கலரில் பார்த்துருப்போம், இல்லை ரொம்ப வெளுத்து போச்சு அப்படின்னா வெள்ளை கலரில் பார்த்துருப்போம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பச்சையாக இருக்குது, பச்சை கலரில் இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த ஒரு மரக்கட்டையோட மரப்பட்டை என்ன கலரில் இருக்குது, தொகு தொகுன்னு மின்ற ஒரு ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ இதை பார்க்குறதுக்கே பயங்கர வினோதமாக இருக்கும். அதுவும் இதனால் வரைக்கும் நம்ம உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு மரப்பட்டையை பார்த்ததே கிடையாது இல்லையா. ஸோ அதனாலே இந்த ஒரு இமேஜை பார்த்த எக்கச்சக்க பேர் ஆத்தாடி ப்ளூ கலரில் ஒரு மரமா, அப்படிப்பட்ட ஒரு மரம் நம்ம உலகத்தில் கிடையவே கிடையாது, அப்படின்னா இந்த ஒரு மரம் ஏலியனோட மரமாக தான் இருக்கணும், அதுதான் அதோட மரத்தை இங்கே வர்றப்ப கீழே போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஒரு வதந்தியை இந்த ஒரு இமேஜோட சேர்த்து வச்சு பார்க்குறப்ப எக்கச்சக்கமான மக்கள் இந்த உலகத்தில் நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் ஆத்தாடி இதை இப்படி விட்டோம் அப்படின்னா அது தப்பான உதாரணம் ஆயிரும், ஸோ அதை நம்ம உடனே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு இதை அனலைஸ் பண்ண சொல்கிறப்ப மைக்காலஜி அப்படின்ற ஒரு படிப்பை படிக்கிறவங்க, அதாவது பூஞ்சைகளை பற்றி படிக்கிறவங்க இதை பார்க்குறப்ப எங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஏலியனோட வேலையோ இல்லாட்டினா வேற ஏதோ கிரியேச்சரோட வேலையெல்லாம் கிடையவே கிடையாது, இது ஒரு ஃபங்கஸோட வேலை. டெரானா செருலியா, இந்த ஒரு டெரானா செருலியா எந்த ஒரு மரப்பட்டை மேல வளர ஆரம்பிக்குதோ அப்படி வளர்றப்ப அதோட மரப்பட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ப்ளூ கலர்ல மாத்திரும். அப்படி மாத்தின அந்த ஒரு கலரை நம்ம பாக்குறப்ப தான் இப்படி ஒரு வினோதமான கலர் நம்ம பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பார்ப்போம். ஆனா அந்த ஒரு பூஞ்சைக்கு இது ஒரு சாதாரண வேலை தான். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு கட்டையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஏலியனோட கட்டெல்லாம் கிடையாது, அது ஃபங்கஸோட வேலை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்காலஜி படிக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா இதை டீகோட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். எது எப்படியோ உங்க வாழ்நாளே பார்த்துடாத ப்ளூ கலர் கட்டையை இன்னைக்கு தானே பார்த்திருக்கீங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் மிஸ்டர் பீப்பிள் ஆஃப் தி ஃபாரஸ்ட். நைட் நேரத்துல தண்ணியால ஒரு காட்டுக்குள்ள நடந்து போறப்ப இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வரும், அதாவது தூரத்துல ஏதோ ஒரு ஷேடோ நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியும், அந்த காடுகளுக்குள்ள இருக்க மரங்களுக்கு இடையில இருந்து யாரோ நம்மளை ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியும், ஏதோ ஒரு அமானுஷ உருவம் நம்மளை பின்தொடர்ந்து வர்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். சோ இந்த மாதிரி நைட் நேரத்துல காட்டுக்குள்ள நான் மான்ஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்க. அதுல ஒரு யூசர் நைட் நேரத்துல நான் மலையேறப்ப ஒரு பயங்கரமான மான்ஸ்டரை பார்த்தேன், அந்த போட்டோவை நீங்களே பாருங்க, அதை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை பதிவிட்டு இருந்தாரு. அந்த இமேஜை நம்ம பாக்குறப்ப அதுல இருக்க ஒரு மரம் பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. சோ இந்த மரத்தை மட்டும் எவனாவது நைட் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பெய்தாண்டா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு ஓடி போயிருவான். சோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் அந்த ஒரு யூசர் பதிவிட்டு இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி தான் பயப்படக்கூடிய சில விஷயங்களையும் சில கவர்மெண்ட் அவங்களுடைய காடுகளுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் ராக் முல்லைலண்ட்ஸ் மிரர் ஸ்கல்ப்சர்ஸ். ஸ்காட்லாண்ட்ல இருக்க காடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல மனித உருவம் மாதிரி இருக்கிற எக்கச்சக்கமான மிரர்ஸ் பார்க்க முடியும். இந்த கண்ணாடி எல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறப்ப காடுகளோட காடுகள் அச்ச பசேர் இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனா கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தாடி என்னடா மனுஷ உருவத்துல ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பயந்து போயிருவீங்க. இதுக்கடா கவர்மெண்ட் இதெல்லாம் போய் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த காட்டுக்கு ஸ்பெஷாலிட்டியே கிடைக்குது இல்லையா, அப்படி ஸ்பெஷாலிட்டி கிடைச்சாதான் அந்த கடையை நிறைய பேர் போய் பார்ப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்டே பண்ணுவாங்களா. இது ஸ்காட்லாண்ட்ல மட்டும் கிடையாது, ஜப்பான்ல இருக்க நகாட்டா இவாசாக்கி அப்படின்ற காட்டுல பாத்தீங்கன்னா ஜப்பான் கவர்மெண்ட் எக்கச்சக்கமான ஹாண்டர் ஸ்கல்ப்சர்ஸ் அந்த காடுகளுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்களா. இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பகல்ல பாக்குறதுக்கே பயமுறுத்துற மாதிரி இருக்கும்,
நைட் டைம்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துல மர்கையாதான். அந்த அளவுக்கு பீதியை கிளப்புற மாதிரி தான் அந்த மரச்சிலைகள் எல்லாமே இருக்குமா. இதே மாதிரி பெல்ஜியம்ல இருக்க டிஸ்கொரியா பண்ற பார்க்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மர வேலைப்பாடு உள்ள சிற்பங்களை பார்க்க முடியும். சோ இந்த சிற்பங்களும் பாத்தீங்கன்னா மனிதன் வந்து காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்க வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணவே செஞ்சிருக்காங்களா. சோ இப்படி கவர்மெண்ட் செட் பண்ண இந்த ஒரு மர சிற்பங்களும் பாத்தீங்கன்னா இன்னமும் எக்கச்சக்கமான சோசியல் மீடியால மிஸ்டரியா தான் வளம் வந்துட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வந்து எக்கச்சக்க மிஸ்டரியை தெரிஞ்சு போயிருந்தா நாங்க நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.